கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்னா என் பவுல் குரந்த சபைக்கு எழுதிய இரண்டாம் நிருபம் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனம் ரெண்டு குறந்தியர் ஆறு பதினொன்று செகண்ட் குறந்தியர் சிக்ஸ் லெவன் குருந்தியரே எங்கள் வாய் உங்களுடைய பேச திறந்திருக்கிறது எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது இப்போ பவுல் அவங்கள பார்த்து சொல்கிறாரு குருந்தியரே அதாவது அவங்கள செல்லமாக அழைக்கிறார் அழைச்சிட்டு என்ன சொல்கிறாரு இது ரெண்டு விதமாகவும் எடுக்கலாம் ஒன்று செல்லமாக அழைக்கிறதாகவும் எடுக்கலாம் இன்னொன்று அவங்கள வந்து குற்றப்படுத்தும் விதமாகவும் எடுக்கலாம் ஆனால் இங்கே நம்ம வந்து கருத்தோடு இந்த எழுதின கருத்தோடு பார்க்கும்போது இங்கே செல்லம்மா கூப்பிட்டாதான் எடுக்க முடியும் காரணம் என்னென்னா அவர் இங்கே வந்து தன்னுடைய இருதயத்தை கா திரு காட்ட விரும்புகிறார் என்ன சொல்கிறாரு இது வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு பழமொழி மாதிரி நான் வந்து உங்ககிட்ட எப்போவும் பேசுறதுக்கு ஆயத்தமாக தான் எங்கள் வாய் திறந்துருக்கு அப்படின்னு சொல்கிறது இப்போ வாய் திறந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் அது வந்து என்ன வழக்கத்தில் இப்போ வந்து கை நினைக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம் சாப்பிட மாட்டோம்னு அர்த்தம் அந்த மாதிரி வாய் திறந்துருக்கு அப்படின்னு சொன்னால் நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எப்பவும் ஆயத்தமாக இருக்கிறோம் அது மாத்திரமில்லை எங்களுடைய இருதயம் பூரித்திருக்கிறது என்ன நான் வந்து என் இருதயம் பூரிப்புனால உங்ககிட்ட நான் எப்போவும் பேச ஆயத்தமாக இருக்கேன் அப்படின்னா என்ன சந்தோஷமாக சொல்லக்கூடியது என் இருதய நிறைவுனால நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன் என்ன கூடையா அது அவருடைய இருதயம் எப்படி பண்ணுறதுங்கிறத அடுத்த அதிகாரம் மூணாவது அவசரத்தில் பாருங்களேன் உங்களை குற்றவாளிகளாக்கும் பொருட்டு இப்படி நான் சொல்கிறதில்லை முன்னே நான் சொல்லியபடி உங்களுக்காக கூட சாகவும் கூட பிழைக்கும் தக்க எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே எப்படி உங்களுக்காக நான் சாகவும் ஆயத்தமாக இருக்கிறேன் அது என் இருதயத்தில் இருக்குங்கிறார் அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் மேலே ஒரு பாசம் வச்சு இதை சொல்கிறாரு ஏன்னா நான் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நான் உங்களுக்கு விளக்கி சொல்வதற்கும் உங்கள் என்னுடைய இருதயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அதனால் அந்த பூரிப்போட நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லுவதற்காக நான் ஆயத்தமாக இருக்கிறேன் எப்போதும் உங்களோடு பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் ஏன்னா பிலிப்பியருக்கு எழுதும்போது பிலிப்பியர் முதலாவது அதிகாரத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு பதினைந்தாவது வருஷத்தில் சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள் எப்படி சிலரு பொறாமையில் சிலர் விரதம் சிலர் நல்மனதில் மனதில் பதினாறாம் அவசரம் பாருங்க சிலரின் கட்டுக்களுடைய உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்தமானதோ சுத்தமானதோடே கிறிஸ்துவை அறியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள் ஏன்னா சிலருக்கு வந்து விரோதம் ஏன்னா என்னுடைய சுத்த மனதை புரிஞ்சு கொள் புரிஞ்சு கொள்ளாம பதினேழு வருஷம் சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டேன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள் எப்படி அன்பினால அறிவிக்கிறாங்க என்ன என்னை அழைத்த தேவன் வந்து எதுக்கு அழைச்சிருக்கிறார் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அழைச்சிருக்கிறார் சொல்லக்கூடியதான் அப்போ இங்கே சபையில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு என்னை ஆண்டு ஒரு அழைச்சிருக்கிறாரு அதனால் என் இருதயம் பூரி பூரிப்பு அடைஞ்சிருக்கு அந்த பூரிப்பு நிறைவாக நான் உங்களை பார்த்து என்ன சொல்கிறேன் எப்போதும் உங்கள்கிட்ட பேச ஆயத்தமாக இருக்கிறேன் உங்களுக்காக எதையும் சொல்லுவதற்கு எதையும் விட்டு வைக்காமல் சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருக்க விரும்புகிறேன் இதை நம்ம எப்படி இந்த நாளில் எடுத்துக்கொள்வது ஏன்னா எபேசு சபைக்கு சொல்லும்போது எபேசர் சபைக்கு முடிச்சுட்டு அவர் மெழுத்தா தீவில் பார்க்கும்போது அப்போசனுடைய இருபதாவது அதிகாரத்தில் சொல்கிறாரு உங்களுக்கு பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நாம் அரைத்து வைக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாரு ரொம்ப அழகாக சொல்கிறாரு உங்களுக்கு பிரயோஜனமான காரியம் எதையும் நாம் அரைத்து வைக்கவில்லை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இரவு பகலாக அந்த மூன்று வருஷ காலமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்போ அவருடைய இருதயம் பாருங்கள் கர்த்தராகி யேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன் ஆனால் நான் வந்து பணத்துக்காக பிரசங்கிக்கலை விரோதத்தினால பிரசங்கிக்கலை பொறாமையினால் பிரசங்கிக்கலை மாறாக எதற்காக நான் பிரசங்கிக்கிறேன் நான் பிரசங்கிப்பது நான் உங்க மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் நான் உங்களை வந்து கர்த்தர் அளவுக்கு நேசிக்கிறாரோ அதே அளவுக்கு நான் நேசிக்கிறேன் நீங்கள் இருதயத்தில் இருக்கிறீங்க அதை காட்டுவதற்காகத்தான் நான் பிரசங்கிக்கிறேன் அப்போ இங்கே என் இருதயம் பூரிப்படைந்திருக்கு ஏன்னா நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க இப்போ நீங்கள் இன்னும் அவரை போல மாறுவதில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் உங்களுக்காக நான் என்ன பாடும் பட ஆயத்தமாக இருக்கிறேன் அதனால தான் நான் உங்களுக்காக மறிக்கவும் தயார் என்று சொல்லக்கூடியதான் அப்போ எனக்கு அருமையானவர்களே நம்ம சொல்லக்கூடிய சுவிசேஷம் எப்படி இருக்கணும் நம்ம மற்றவர்கள் மேல் அன்பு ஒரு உண்மையான அன்பு ஏன்னா தேவன் என்னை ரட்சித்தார் தேவன் என்னை அழைத்திருக்கிறாரு அதனால் அந்த அன்பின் நிமித்தம் நான் ஊழிய செய்கிறவனாக இருக்கணுமே ஒழிய எந்த ஒரு நோ எந்த ஒரு தவறான நோக்கத்திலையும் ஊழியை செய்யக்கூடாது பெருமையிலையோ பொறாமையிலையோ விரோதத்திலையோ பாகுபாடினாலேயோ வேற எந்த ஒரு காரியத்தினாலையும் செல்லாமல் ஒரு நல் மனதோட ஒரு இதய போட இருதய இருதய நிறைவினால் நீங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவங்களாக வரும்போது அது அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் நீங்களும் கர்த்தருக்கென்று வாழ்ந்தீர்கள் என்று சுகமாய் வாழுவீர்கள் வல்லப்பிதாவே அருமையான நல்ல நாளுக்காய் காய்நின்றி ஆமாம் அண்டவரே இன்றைகிலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு சுத்த இருதயத்தோடு நல் மனதோடு இதய போடு தேவனுடைய வார்த்தையை எல்லாருக்கும் ஆண்டவரே தேவ அன்பின் நிமித்தம் சொல்லக்கூடிய மக்களாய் வாழ வளர எங்கள் தேவன் கிருமையும் இறக்கவும் பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் அச்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை தரிசனி தியானத்தில் சந்திப்போம் குட் நைட்